ஒவ்வொரு படம் நம்ம பண்ணும்போது நிறைய விஷயம் கற்றுப்போம். அதில் நான் இந்த படத்தில் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிது. அது என்ன பவர் ஸ்டார் தான். அது என்னென்னா எப்படின்னா நம்ம வந்து வேற ஒரு லாங்குவேஜோட ஸ்டார் ஒரு ஹாலிவுட் ஸ்டார் ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நானும் அவரோட ஷூட் பண்ணுவோம், எனக்கு மைண்ட் செட் நான் சரி ஃப்ரீக்வன்சி வருமா போகுமா ஒன்றுமே புரியல. ஒரு நாள் வந்து ஒரே சீனு நான் உங்களை பர்மிஷன் கேட்டே சொல்லிடுறேன் சார், ரோட்டில் நடந்து வர மாதிரி. அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு அவர் கேரக்டர் வந்து யூரோப்பியன் மாடலாக பண்ணியிருக்காரு, ஃபேஷன் மாடலாக பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் அவர் மாடலிங்கில் வந்து கலைச்சிருக்காரு. அப்போ ரோட்டில் நடந்து வருவோம், அவர் வந்து இந்த டைட்டானிக் அந்த ஜாக் ஹேர் ஸ்டைலில் இருப்பார். அப்போது நான் வந்து அவர்கிட்ட கேட்பேன், என்ன சோகமாக வரீங்க, எல்லாமே அந்த பையன்தான்ப்பா, யாருண்ணே சேவாக், இதுதான் டைலாக். ஒட்டி நகரில் ஹெவி டிராஃபிக்கு போயிட்டுருக்கு, நான் ஓடி வரேன், என்னென்ன இப்படி வரீங்க சோகமாக, எல்லாமே அவன் தான்ப்பா, யாருண்ணே, அதான் அந்த கேசவன் அப்படின்ட்டாரு. நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து யோசிக்கிறேன், ஒருத்தர் சேவாக எப்படா கேசவன் சொல்லுவோம், சேவாக தோனின்னு சொல்லலாம் இல்லை டிராவிடுன்னு சொல்லலாம், சேவாக கேசவன்ட்டு. நானும் ரொம்ப நேரம் யோசிச்சு பாருங்க, ஒரு மைண்டு எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து தனியாக ஒரு பேப்பர் பணம் எடுத்து எழுதியெல்லாம் பார்த்தபோது சேவாக் கேசவ் அப்படின்ட்டு அவரே திருப்பிட்டார் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில் கிடச்சிது. இப்போ அவர் வந்து சம் அஃபிஷியல் ட்ரிப்பாக எங்கே இருக்கார் சார், எங்கே இருக்கு, டெல்லிக்கு ஒரு மீட்டிங் போயிருக்காரு அப்படின்னு சொன்னார். ஹலோ, அவர் வந்து அப்புறம் கோச்சிக்கு போகிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அண்ட் இது மாதிரி புது புது விஷயங்களை நாங்கள் இந்த படத்தில் கற்றுருக்கோம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நடிக்க நிறைய வாய்ப்புகள் வந்து எனக்கு தான் கிடச்சிது. இது வரைக்கும் என்னை வந்து இன்னைக்கு சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன், பட் இருந்தாலும் நீங்களாம் சந்தோஷம் ஆகணுன்றதுக்காக சொல்கிறேன். என் லைஃப்பில் நான் சோகமாக இருந்ததே கிடையாது. ஒரே ஒரு நாள் ஆல்மோஸ்ட் எனக்கு கண்ணு கலங்குற மாதிரி ஆச்சு அவர் கூட நடிக்கும்போது. என்னென்னா காலையில் போகிறேன், ஃபஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்த உடனே என்ன பண்ண, நம்ம ரெண்டு பேர் அப்படியே பிரதர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாரு. அப்படியே நான் மியூட் ஆகிட்டேன். அதாவது எனக்கு வந்து ஒரு 1 ஹவருக்கு எங்கே இருக்கோம், என்ன நடக்குது, என்ன படம் அப்படின்றது ஒன்றுமே புரியல எனக்கு. அவர் சொல்லிட்டாரு, அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, நான் மெட்ராஸ்லேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், டெல்லிக்கு போகிறேன்.